everyone, welcome to Marumagal kitchen. In this video, random vlog. First, வந்து என் மாமியாரோட ஒரு சீக்ரெட் பொடி ரெசிபியோட இந்த வீடியோ ஆரம்பிக்குது. ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், மாமியார் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பொடியெல்லாம் நிறைய அவங்களே அரைப்பாங்கன்ட்டு வ்ளாகில் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒரு ரகசிய பொடி. இது வந்து நிறைய பொரியல் வகைகளுக்கு அப்புறம் குழம்புக்கு கிரேவிக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா வறுத்து நம்ம அரைக்கணும். ஸோ வறுக்கும்போது நான் சொல்கிறேன், முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து நிறைய தேவைப்படுது. நிலக்கடலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும், எல்லாமே ஒன்றா போட்டுறாதீங்க. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டெம்பரேச்சரில் வச்சு நம்ம வறுக்கணும். எல்லாம் இருக்குது, எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். நிலக்கடலை வந்து ஒரு மாதிரி வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். அளவு வந்து நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து கருப்பு எள் போட்டிருக்கு. கருப்பு எள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிராம்ஸ் எடுத்தால் போதும், அது வந்து தெரிக்கும். அதனால் ரொம்ப மீடியம் ஃப்ளேம், ஐ மீன் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து அதையும் எடுத்துக்கோங்க. என் மாமியார் தான் இதெல்லாம் வறுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் நான் தான் குக் பண்ணுவேன், நானே ஷூட் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்னொருத்தர் குக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு டைம் ஷூட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது சீரகம் வந்து 1 டீஸ்பூன், மிளகு பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக மல்லி வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். மல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும், சீரகம் மிளகு வந்து கம்மியாக போடணும். இதுவும் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அந்த மல்லியோட வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். காரத்துக்கு வந்து மிளகும் சேர்த்துருக்கோம், ஒரு 4-5 வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பொடி வந்து எக்ஸாக்டாக 1 மந்த்துக்கு மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். 1 மாதத்துக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இதோட வாசனையெல்லாம் போயிடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பொடியெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு அளவாக தான் அரைப்போம். புளி வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறேன். பூண்டு வந்து தோலோட ஒரு 4-5 பல் சேர்த்து இது வந்து குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஆற வச்சிருக்குது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஸோ இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து கோஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை நீங்கள் எதுக்கெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வதக்கி செய்யக்கூடிய பொரியல் வகைகள் எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காய் வந்து 1/2 குக் ஆனதுக்கப்புறமா இந்த பொடி சேர்த்து மறுபடியும் வேக வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முக்கியமாக கத்திரிக்காய் சேர்த்து செய்கிற எல்லா ரெசிபிக்குமே இந்த பொடி நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வந்து ஸ்டஃப் பண்ணி செய்கிற மாதிரியான ஒரு கிரேவி, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இது எல்லாத்துக்குமே இந்த பொடி வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் மற்ற பொரியல் வகைகள் வந்து வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அதாவது வதக்கி நம்ம வறுவல் மாதிரி செய்கிற காய்க்கு மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி வறுவலுக்கெல்லாம் வந்து இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ பொடி வந்து ஆறிட்டுருக்கு, நான் இதை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா இதை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வாழைப்பூ வடை செய்யலான்னு சொல்லிட்டு மாமியார் வந்து ஃபஸ்ட்டே வாழைப்பூ சுத்தம் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தாங்க, அதை வச்சு தான் இப்போ வடை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே வாழைப்பூ வடை ரெசிபி வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. அவங்க செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருந்தது. நான் வந்து வாழைப்புழுவை வந்து க்ளீன் பண்ண உடனே மோரில் போட்டுடுவேன் கருத்துரும்னு சொல்லிட்டு, பட் இவங்க போடலை, ஆனால் கருக்கவெல்லாம் இல்லை. அந்த மாதிரி நம்ம மோரில் போட்டுட்டு புளிஞ்சு எடுத்து நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்தும் போது வடையாக தட்டி போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க வந்து அந்த மாதிரி மோரில் போட தேவையில்லை, பெருசாலாம் வந்து கருத்து போகாதுன்ட்டு அப்படியே சேர்த்துட்டாங்க. கடலைப்பருப்பு ஏற்கனவே 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க, அதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்காங்க. நான் வந்து பூண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்ப்பேன், இவங்க வந்து தட்டி சேர்த்துருக்காங்க. அப்புறம் எப்போ போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்காங்க. காரத்துக்கு வந்து 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாவும் சீரகமும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ என் மாமியாரோட ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் செய்கிறத விட. ஆனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வடை தட்டி தட்டி போட்டுடுறாங்க, நான் கொஞ்சம் ஸ்லோவாக செய்வேன். இதை நான் காட்டின அந்த ரகசிய பொடிக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வித் குவான்டிட்டி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து அளவாக 1 மந்த்துக்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் கிச்சன்லேயே வச்சுக்கலாம், ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மந்த்துக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதில் நிலக்கடலை சேர்த்துருக்கிறனால அது லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அதனால் அளவாக ஒரு ஸ்மால் குவான்டிட்டிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பொரியலுக்கு மட்டும்தான் சேர்க்க போகிறோம், சாம்பாருக்கு குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மட்டும்தான் இதை சேர்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நான் காலேஜ்லேருந்து வரும்போது மாமியாரே வடலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அவங்களோட ரெசிபியை வந்து நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே என்னோட ரெசிபி தான் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து பூண்டை தட்டி சேர்த்தனால வடை வந்து நல்லா வாசனையாக இருந்துச்சு.
இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஸ்டஃப் பண்ண என்ன கத்திரிக்காவை தான் கொண்டு போகலான்னு செஞ்சிட்ருக்கேன். சரி, அந்த பொடி வச்சு ரெசிபியை வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதை மட்டும் ஷூட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்ச அந்த ரகசிய பொடி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 கத்திரிக்காய் தான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய், ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரிஞ்சால் போதும் அந்த லெவலில் நல்ல பெரிய கத்திரிக்காய், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். உப்பு வந்து கம்மியாக தான் நம்ம பொடியில் சேர்த்து அரைச்சோம், ஸோ அதனால் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கலந்து விடும்போது அந்த வெங்காயத்துலேருந்து வர ஈரப்பதம் வந்து நல்லா ஸ்டிக்கி ஆகிடும் இந்த பவுடர். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா இது வந்து கத்திரிக்காய் மேலே பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் நான் வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல, நான் ஒரு கிரேவி மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது டிஷ்ஷு. ஏன்னா இந்த மாதிரி பொடியெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட ரெசிபியோட டேஸ்ட்டே வந்து மாறிடுது. ஸோ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. நான் நீல வாக்கில் வந்து ஸ்லிட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக ஸ்லிட் பண்ணக்கூடாது, உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது நம்ம கத்திரிக்காய்க்கு மட்டும் இல்லை, சின்ன சைஸில் வந்து பாவக்காய் கிடைக்கும் நார்த் இந்தியாவிலலாம், அது ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொடியை வந்து ஸ்டஃப் பண்ணி ஊசி நூல் வச்சு நல்லா தைச்சிட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு, நான் வேணால் இன்னொரு வ்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நிறைய எண்ணெய் ஊற்றணும் இந்த டிஷ்ஷுக்கு, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெயில் ஸ்டஃப் பண்ண பிரிஞ்சாவில் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டிங்கன்னா 4 சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே பெங்களூரில் இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் கிடைக்கிது, அங்கே தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அழகாக ரவுண்டாக சின்ன கத்திரிக்காய் கிடைக்கும், அது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ வந்து பிரிஞ்சால் ஹாஃப் குக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த வெங்காயம் பொடி சேர்த்த அந்ததையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம வேக வைக்கணும். கத்திரிக்காய் பெருசாக இருக்கிறனால தான் நான் வந்து தண்ணி தெளித்து விட்டு வேக வைக்கிறேன், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ கிரேவியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கேட்ச் பிராண்டோடது. லாஸ்ட் வீடியோலேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட சில்லி பவுடர் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஆட் பண்ண உடனே டிஷ்ஷோட கலரே அப்படியே மாறுதுன்ட்டு. இந்த பிராண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல கலர் கொடுக்குது. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கத்திரிக்காய் ரோஸ்ட் ஆகி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ரச சாதத்துக்கு தை சாதத்துக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக புது வீடு கிரகப்பிரவேசத்துக்காக நான் வந்து கிஃப்ட் வாங்குறதுக்கு கடைக்கு வந்திருக்கேன். காலையிலேயே வந்து வீட்டு கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஒர்க்கிங் டே அன்னைக்கு கிரகப்பிரவேசம் இருந்தது, என்னால் காலையில் அட்டன் பண்ணவே முடியல. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா 6:30 வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வரும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு அப்புறமா தான் கிரகப்பிரவேசத்துக்கு போகணும். இந்த கடை ஏற்கனவே ஒரு 2-3 வ்ளாகில் காட்டியிருக்கேன். வரலட்சுமி பூஜை டைமில் இந்த கடையில் தான் போயிட்டு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்கான கண்ணா வலையெல்லாம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும். ஸோ கிஃப்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தர் ஸ்டாச்சு கொடுக்கலான்னு எடுத்தேன், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஒரு ஸ்டாச்சுவோட ப்ரைஸ் வந்து மோர் தென் 1500 சொன்னாங்க. ஆன்லைனில் வந்து ஆக்சுவலாக இது கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது, எனக்கு டைம் இல்லை. ஏன்னா முன்னத்து நாள் ஈவினிங் தான் வந்து கிரகப்பிரவேசத்துக்கே இன்வைட் பண்ணாங்க, கிஃப்ட்டு வாங்காமல் நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு போக முடியாது. ஆன்லைனில் புக் பண்ணாலும் வரதுக்கு டிலே ஆகும், சரி பக்கத்தில் கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல. இப்போ கடைக்கு போய் பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது, அதனால் ஸ்டாச்சு வாங்கலை. இது வந்து ஃப்ரேம், மோஸ்ட்லி கணபதி வந்து எல்லா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கும் நம்ம கொடுக்கலாம், எல்லாருமே கணபதி ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கணபதி ஃப்ரேம் தான் செலக்ட் பண்ணேன். ராதாகிருஷ்ணர் ஃப்ரேமும் இருந்துச்சு, பட் எனக்கு வந்து இவங்க ஃப்ரெண்டு தான், அவங்க வந்து எந்த மாதிரி சாமி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் கணேசா கொடுத்தா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றனால அதுதான் எடுத்தேன். ரெண்டு ஃப்ரேம் நல்லா இருந்தது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ரைட் சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் எலகண்ட் லுக்காக இருந்தது, அதனால் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃப்ரேம் தான் செலக்ட் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 400 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் கூட கம்பேர் பண்ணும்போது பெங்களூரில் நான் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் வேறு வழி இல்லை, நம்ம கிஃப்ட் இல்லாமல் கிரகப்பிரவேசத்துக்குலாம் போக முடியாது. ஸோ இந்த கிஃப்ட் வந்து நான் செலக்ட் பண்ணது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வீடும் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் ராப் பண்ணிட்டு இருக்காங்க.
வாங்கிட்டு நேராக நம்ம புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு 3 BHK ஃப்ளாட், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. 3 மந்த்ஸ் பிஃபோரே இந்த ஃப்ளாட்டை வந்து நான் ஒரு வ்ளாகில் காட்டியிருந்தேன். அப்போ வந்து கார்பெண்டர்ஸ் உட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கார்பெண்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து தான் ஜீவனோட கபோர்டோட டோரை வந்து கழட்டிட்டு போயிட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து மாட்டினாங்க. கபோர்டு வந்து சரியாக ஓப்பன் பண்ண முடியலன்ட்டு. காலையிலே கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு, ஈவினிங் தான் போயிருந்தேன். ஈவினிங் வந்து பூஜை செஞ்சு எனக்கு தாம்பூலம் கொடுத்தாங்க, அது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். உட் ஒர்க் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. 3 மந்த்ஸ் பிஃபோர் நான் இந்த வீட்டுக்குள்ளே போனப்போ எனக்கு பெருசாக புரியல என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ முடிச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருந்தது. கிச்சனில் வந்து லெஃப்ட் சைடில் பூஜை ரூம் வருது, அதில் பார்த்தீங்கன்னா டோரில் கணேஷாக கார்விங் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சனில் சிம்னி வந்துட்டு டிஜிட்டல் சிம்னி போட்டிருக்காங்க, இதுதான் இப்போ வந்து எல்லா பக்கமும் போடுறாங்க. 5 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்தப்போ இந்த மாதிரி சிம்னி மாடல்லாம் இல்லை, நான் போட்டிருக்கிறது வந்து நார்மல் தான். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த வீடை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா டிவி கேபினெட் பண்ணியிருக்காங்க, எல்லா ரூம்லேயுமே ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. இந்த வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு, சிம்னியும் ஈஸ்டில் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வருது, 4 பால்கனி வருது. அந்த ஃப்ரெஞ்சு டோர் ஓப்பன் பண்ணால் பால்கனி இருக்கும். எல்லா பெட்ரூம்லேயுமே ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்து 4 செவத்தில் 3 சைடு வந்து ஒரு கலர் இருக்கும், ஒரு சைடு வந்து டார்க் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த பெட்ரூமில் ஒரு சைடு வந்து டார்க் கிரே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. லிவிங் ரூமோட ஃபால்ஸ் சீலிங் பார்த்துட்ருக்கீங்க. லிவிங் ரூம்லேருந்து பெட்ரூம் போகிற வழியில் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரூமுமே பெட்ரூம் தான், ஒரு காமன் பாத்ரூம் வருது, ஒரு அட்டாச் பாத்ரூம் வரும். எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த பூஜை ரூம் தான், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கணேஷா கார்விங் பண்ணதுலே தெரிஞ்சது இவங்களுக்கும் கணேஷா தான் பிடிச்ச கடவுள்ட்டு. நல்லவேளை நான் ஃப்ரேம் கணேஷா செலக்ட் பண்ணேன். இந்த வுட் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர் வந்து நம்ம எடுத்துட்டு போய் அந்த கார்விங் பண்ணுற இடத்துல கொடுத்து கார்விங் பண்ணி வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஃபிட் பண்ணணும். நான் போனப்போ வந்து மறுபடியும் ஈவினிங் தீபம் ஏற்றி பூஜை செஞ்சு எனக்கு குங்குமம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்தாங்க, பிரசாதமும் கொடுத்தாங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்த தாம்பூலம். பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, ஒரு பிளவுஸ் பிட் கொடுத்துருக்காங்க, வெத்தலை பாக்கு, தேங்காயெல்லாம் போட்டு ஒரு பையில் கொடுத்துருந்தாங்க. எந்த வீட்டுக்கு போனாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தாம்பூலம் கொடுக்குறாங்க. சம்ரு பொட்டிக் அவங்ககிட்ட இருந்து 4 நைட்டி ரெவ்யூக்காக வந்திருக்கு. லாஸ்ட் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நைட் ட்ரெஸ்ஸு வந்து அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் லவ்லி பிராண்டு தான். இப்போ வந்து நைட்டி ரெவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நைட் ட்ரெஸ் வீடியோலேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க நைட்டி ரெவ்யூ போட சொல்லி. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வீட்லேயே ஸ்டாக் வச்சு தான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி கூட இந்த நைட்டியோட குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும், மற்ற கலெக்ஷன்ஸையும் பார்க்கலாம். மோஸ்ட்லி அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பிராண்டட் நைட்டிஸ் மட்டும் தான் கிடைக்குது. லவ்லி பிராண்ட் கிடைக்கும், அப்புறம் விகாஸ் பிராண்ட் கிடைக்கும். இதான் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு இந்த பிராண்ட் மட்டும் தான் டீல் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 190 ருபீஸ்லேருந்து நைட்டிஸ் அவைலபிளாக இருக்கு. இப்போ எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நாளும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் அனுப்பிச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நைட்டி பார்த்துட்ருக்கோம், ஒரு டார்க் ரோஸ் கலர் நைட்டி, அதில் வந்து பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு. கான்ட்ராஸ்டாக ஷோல்டர்லேயும் நெக் பேட்டர்லேயும் ஒரு மாதிரி ஒயலட் கலர் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 270 ருபீஸ். நல்லா திக்காக இருக்குது. எனக்கு அது அனுப்பிச்சிருக்க நைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் தான். இது வந்து 2XL சைஸ், லவ்லி பிராண்டு. 2வது நைட்டி பார்த்துட்ருக்கோம், இதோட ப்ரைஸ் வந்து 280 ருபீஸ். எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர், ஆனால் அது வீடியோவில் க்ரீன் மாதிரி தெரியுது. அதில் வந்து ப்ளூ கலரில் பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு, நல்லாயிருக்கு நைட்டி பார்க்கவே. ஏன்னா இந்த நெக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, மிரர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, 280க்கு வந்து ஒர்த்து. 3வது நைட்டி பார்த்துட்ருக்கோம், இது வந்து 3XL அனுப்பிச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸும் 280 தான். ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் வந்து பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட்டி ஃபுல்லாகவே பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு. போன நைட்டியை விட இந்த நைட்டியோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஜிப் வருது, இது வந்து அந்த ஃப்ரில் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. 4வது நைட்டி பார்த்துட்ருக்கோம், இந்த நைட்டியோட ப்ரைஸ் வந்து 310 ருபீஸ். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் நைட்டி, அதில் பிளாக் கலர் பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு. முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரில் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, மிடில் வந்து ஜிப் வந்திருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது, அந்த யூடியூப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கூட போயிட்டு இவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். நான் அனுப்பிச்ச 4 நைட்டியுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.